பாரதிதாசன் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியத்தில் புரட்சி கவியாக திகழ்ந்தவர் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுச்சேரியில் பிறந்தார் பெற்றோர் கனக சபாபதி லக்குமி அம்மாள் பாரதிதாசன் தன்னுடைய பதினாலாவது வயதிலேயே கவிதை எழுத தொடங்கிவிட்டார் தொடக்கத்தில் அவர் சைவ மதத்தை சேர்ந்தவர் என்பதால் சிவனின் பிள்ளையான முருகனை வேண்டி பல பாடல்களை பாடியுள்ளார் தமிழ் இலக்கிய உலகில் முதன்மை கவிஞரும் விடுதலை போராட்ட வீரருமான பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் புதுச்சேரிக்கு வந்தார் வேலுநாயக்கர் என்ற குடும்ப உறுப்பினரின் திருமண விழாவில் பாரதிதாசனை சந்தித்தார் பாரதியார் அந்த விழாவில் உள்ளார் என்பதை அறியாமலே அவரின் பாடல் ஒன்றை பாரதிதாசன் பாடினார் இந்த நிகழ்வால் அவ்விருவருக்கும் நட்பு ஏற்பட்டது ஒருநாள் பல பேர் கூடிய அவையில் பாரதிதாசன் ஒரு பாடலை ஏற்றி பாடுமாறு அவரை பாரதியார் பணித்தார் அவர் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்ற பாடலை உடனே பாடினார் பாரதியாரின் மறைவிக்கு பிறகு பாரதிதாசன் பெரியார் மறைமலை அடிகளார் ஆகியோரின் கருத்துக்களில் ஆர்வம் கொள்ளத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பழனியம்மாள் என்பவரை மணந்து சரஸ்வதி வசந்தார் ரமணி என்ற மூணு பெண்களுக்கும் மன்னர் மன்னன் எனும் ஒரு மகனுக்கும் தந்தையானார் இருபத்தி ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று பச்சையப்பன் கல்லூரியில் நடந்த விழாவில் அறிஞர் அண்ணாவின் தலைமையில் பாரதிதாசனின் கவிதையாற்றலை பாராட்டி அவருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் பரிசு வழங்கப்பட்டது உலகத்தின் புரட்சி எழுத்தாளர்களான ரூசோ மாக்சிம் கார்க்கி செல்லி ஜார்ஜ் பெர்னாட்ஷா பாப்லா நெருடா பெட்ராண்ட் ரசல் ஆகியோருடன் பாரதிதாசனை ஒப்பிட்டு பார்க்கலாம் அவர் மூட நம்பிக்கைகளையும் மிக பழமையான இறுக்கமான நம்பிக்கைகளையும் சாடினார் விவசாயிகளை பற்றியும் வறுமையைப் பற்றியும் எழுதிய அவருடைய எழுத்துக்கள் பாராட்டுக்குரியவை தொழிலாளர்கள் உழைப்பு உறைஞ்சப்படுவதையும் பெண்ணடிமைத்தனத்தையும் வன்மையாக கண்டித்துள்ளார் இந்து சமுதாயத்தில் தடைகளாக உள்ள பிராமணியத்தையும் சாதியத்தையும் கட்டுடைத்தார் அதே நேரத்தில் பொது உடைமையும் பகுத்தறிவு வாழ்த்தையும் ஊக்கப்படுத்தினார் பாரதிதாசன் ஒரு கவிஞர் மட்டுமல்லர் ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட அவர் நாடகங்கள் சிறுகதைகள் புதினங்கள் கட்டுரைகள் திரைக்கதைகள் ஆகியவற்றை எழுதியுள்ளார் மேலும் அவர் ஒரு சிறந்த ஓவியரும் கூட அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் பாரதியாருடன் ஏற்பட்ட நெருக்கமான நட்பின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் சமூக கேடுகளையும் அரசின் கேடுகளையும் கண்டிக்கும் வண்ணம் பல பாடல்களை அப்பெயரில் புனைந்துள்ளார் எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று பணிவு ஓய்வு பெற்ற பின் புதுச்சேரி அரசியலில் ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டார் ஆனால் அதில் தோற்றுப்போனார் பத்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தன் படைப்புகளுக்குள் சிறந்த காவியமான பாண்டியன் பரிசு படைப்பை திரைப்படமாக்கும் எண்ணத்தோடு சென்னைக்கு வந்தார் அதற்கான மூலதனம் இன்மையால் அம்முயற்சியிலும் தோற்றார் தன் விலைமதிப்பற்ற ஆக்கங்களால் பாரதிதாசன் தமிழ் இலக்கியத்தை வளப்படுத்தினார் தமிழ் இலக்கியத்தில் சமூகம் சார்ந்த கருத்துக்களை அறிமுகம் செய்த முன்னோடியாவார் அவருடைய பெரும்பாலான கவிதைகள் சமூக நீதி கருத்துக்களை பாடியமையால் தான் அவர் புரட்சி கவி என்று அழைக்கப்பட்டார் தன் முன்னோர்களை விட இவர் சிறந்தமைக்கு காரணம் இவர் கவிதைகளில் உள்ள பகுத்தறிவு சிந்தனைகளே அவருடைய தேசிய உணர்வு தாய்மொழி மீதான பற்று முதலானவை அவரின் பாடல்களை ஆக்கிரமித்து பல வழித்தோன்றல்கள் கவிஞர்களை ஈர்த்தது உழைப்போர் உதிரித்து இப்பாடலில் பாரதிதாசன் தொழிலாளர்களின் இன்னல்களை எடுத்துரைக்கிறார் அவருடைய முதலாளி தத்துவ எதிர்ப்பு சிந்தனையை ஓடப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் என்ற பாடலில் நாம் காணலாம் பாரதிதாசனின் தாய்மொழி பற்று மற்ற மொழிகளை புறந்தள்ளவில்லை மொழிப்பற்று இனப்பற்று ஆகியவற்றில் சிறப்பான இடத்தை பெற்று வளர்ந்தார் பாரதிதாசனின் படைப்புகளில் கொடுமுடியாக விளங்கும் பாண்டியன் பரிசு தமிழ் இலக்கியத்தில் ஒரு சிறப்பிடத்தை பெற்றுள்ளது மக்களின் மீது இருந்த அன்பை குடும்ப விளக்கில் வெளிப்படுத்துகிறார் திருக்குறளின் ஆறாம் அதிகாரத்தில் குரலின் மூலம் அக்காவியத்தை ஏற்றினார் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற குறுங்காவியமும் சிறப்பான படைப்பு புரட்சிக்கவி கவி காதலா கடமையா வீரத்தாய் கடல்மேல் குமிழிகள் ஆகியவை நகைச்சுவை சார்ந்தவை எதிர்பாராத முத்தம் தமிழச்சியின் கத்தி சௌமியா ஆகியவை அவருடைய துன்பியல் காவியங்கள் அவரின் பிசுராந்தையார் நாடகம் சாகித்ய அகாடமி விருதை பெற்றது குறிஞ்சித்திட்டு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா தமிழ் இயக்கம் இருண்ட வீடு நல்ல தீர்ப்பு அமைதி சேர தாண்டவம் காதல் நினைவுகள் களைக்கூத்தியின் காதல் அழகின் சிரிப்பு இசையமுது இளைஞர் இலக்கியம் இவற்றோடு மேலும் பல அவரின் படைப்பாலுமைக்குச் சான்றுகளாகும் நீலவான் ஆடை உடல் மறைத்து போன்ற கவிதைகள் பாரதிதாசனை உலக கவிஞராக உயர்த்துகின்றன பாரதிதாசன் எழுபத்தி ஒம்பது ஆக்கங்களை தமிழ் இலக்கியத்திற்கு கொடுத்துள்ளார் அந்த எழுபத்தி ஒம்பது ஆக்கங்களுள் ஐம்பத்தி நாலு ஆக்கங்கள் கவிதை சார்ந்தவை கவிதைகளையே அதிகம் படைத்தமையால் பாவேந்தர் என அவரை அழைத்தனர் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் காலை சரியாக எட்டு பத்து மணி அளவில் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் காலமானார் அவரின் உடலை சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு ஒரு வேன் மூலம் கொண்டு சென்றனர் இருபத்தி இரண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அன்று அவர் உடலை அடக்கம் செய்தனர் மு கருணாநிதி ஈவிகே சம்பத் மா சிவஞானம் கண்ணதாசன் போன்றோரும் மேலும் பல அரசியல் தலைவர்கள் கவிஞர்கள் சமூக சீர்திருத்தவாதிகளும் அவரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அவருடைய பேராத்மா மறைந்து போனாலும் தமிழ் இலக்கியம் தன் காலத்து பெருங்கவிஞரை என்றென்றும் பாடிக்கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்